Praise the Lord. பிரியமானவர்களே, சில பாரங்களை குறித்து நான் உங்களோடு சுருக்கமாய் பேசி ஜெபித்து நிறைவு செய்ய விரும்புகிறேன். வாசியுங்கள் சங்கீதம் 38:4. சங்கீதம் 38:4. என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாக பெருகிட்டு அவைகள் பார சுமையை போல என்னால் தாங்க கூடாத பாரமாயிற்று. இங்கே ஒரு பாவ பாரத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. யாருடைய வாழ்விலே பாவம் இருக்கிறதோ, தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் இருக்கிறதோ, அவர்கள் வாழ்வில் அது ஒரு பார சுமையாக இருந்து அவர்களை தாக்கி கொண்டிருக்கிறது, எழும்ப விடாமல் கட்டி வைத்திருக்கின்றது. பாவ பாரம். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற யாருடைய வாழ்வில் ஆகிலும் வேதம் சுட்டி காட்டுகிற பாவத்தில் ஏதோ ஒன்று உங்களுக்குள் இருக்கிறதா? இயேசுக்கு பிரியமில்லாதது என்று தெரிந்தும் அது ஒரு கட்டாக உங்களை கட்டி வைத்து கொண்டிருக்கிறதா? அந்த அக்கிரமங்கள், அந்த பாவங்கள் உங்களை விட்டு மாறணும். ஆனால் உங்களால் அந்த அக்கிரமத்தையோ பாவத்தையோ மாற்றிக்கொள்ள முடியாது. ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதற்காகத்தான் கல்வாரி சிலுவையிலே நம்முடைய பாவத்தின் பாரங்களை, நம்முடைய அக்கிரமத்தின் அந்த வேதனைகளை, தண்டனைகளை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு நமக்காக கல்வாரி சிலுவையில் மரித்தார். அல்லேலூயா. வாழ்க்கையில தம்பி தங்கச்சி உன்னை படிக்க விடுகிறது இல்லை, படிப்பு மண்டையில ஏறுறது இல்லை. என்னன்னு கேட்டா அங்க ஒரு பாவ பாரம் உன்னை அழுத்தி கொண்டே இருக்கிறது. உன்னை காரியங்களை நீ செய்ய விளையும் பொழுது செய்ய விடுறதில்லை, மனசு சிதறடிக்கப்படுது, கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, ஒரு காரியத்தில் ஜெயங்காண முடியல. எல்லாத்துக்கும் அடிப்படை இந்த பாவ கட்டு, இந்த அக்கிரம கட்டு ஒரு பாரமாக உன்னை அப்படி அமிழ்த்தி உன்னை எழும்ப விடாமல் ஆக்குறது. படிப்பில் எழும்ப விடுறதில்லை, வேலையில் தொழிலில் சாதிக்க விடுறதில்லை. எதை பார்த்தாலும் ஒரு தடை, எதை பார்த்தாலும் ஒரு தடை. குடும்பத்தில் எவ்வளவோ திட்டங்கள், ஆனா குடும்பத்துக்குள்ள ஒருத்தர் பேசுற ஒருத்தர் புரிஞ்சுக்கிட மாட்டேங்கிறார். அத்தனை பிரச்சனைகள். எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் உங்களில் ஒருவருடைய உள்ளத்திலே, வாழ்க்கையிலே கர்த்தருக்கு பிரியமில்லாத பாவம் ஒன்று கட்டாக இருக்கிறது. ஆமே. அந்த கட்டு அவிழ்க்கப்படணும். குடும்பமாக சிலர் ஒருமனப்பட்டு பாவத்துக்கு இடம் கொடுக்கிறது. அனனியா சப்பீராளை போல ஒருமனம் நல்லது, ஆனா ஒருமனம் தவறான காரியத்துக்காக அவர்கள் ஒருமனப்பட்டார்கள். அதுபோல இன்றைக்கு கணவனும் மனைவியும் சேர்ந்து கூட்டாக நின்று கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்கிறது, அதை வீட்டுக்குள்ள வச்சிருக்கிறது. இப்படிப்பட்ட காரியத்தினால ஒரு பெரிய பாரம் உங்க வாழ்க்கையை அமுத்தி எழும்ப முடியாம ஆக்கி கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு ஒருவேளை இந்த வார்த்தையை நான் சொல்லி கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் உங்க உள்ளத்துக்குள்ள மறைந்திருக்கிற அந்த பாவத்தின் ரகசியத்தை, மறைவான பாவத்தை உனக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் சொன்னார். நீ கண்ணீரோடு கூட இந்த வேளையிலே இயேசுவே இதிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்று கேள். அதை வச்சு வச்சு மறைச்சு வச்சு சமாளிச்சு செய்யாதிருங்கள். அதனால் தான் வாழ்க்கையே மொத்தம் பாதிப்பாக இருக்கின்றது. அதே போல உங்க வீட்டுக்குள்ள உங்க பணத்தின் காரியத்துல ஒரு தீமை உள்ளே இருக்கிறது. அந்த தீமை தள்ளப்படாத வகை நிலையிலே ஆசீர்வாதம் தங்காது, நிலைக்காது. நீங்க பயப்படுறீங்க, இதை விட்டேன்னா இவ்வளவு தொகை எனக்கு போயிடும், இவ்வளவு பெரிய தொழில் வாய்ப்பு எனக்கு போயிடும். ஆனா அன்பானவர்களே, வாய்ப்பு பெருசா தெரியுதா, தொகை பெருசா தெரியுதா? ஆனா அதுல பாவம் இருக்கே, அதுல கர்த்தர் பிரியமில்லாத காரியம் இருக்கே, அது எப்படி உங்களுக்கு ஆசீர்வாதமா நிற்கும்? அது கொஞ்ச காலம் உன்னை வஞ்சித்து ஏமாற்றி ஏதோ பெருசா தருவது போல காட்டி கடைசியில படுகுழியில் அமுத்த போகிறது. ஏன்னா பாவத்தோடு கூடிய ஆசீர்வாதம் தேவன் தருகிற ஆசீர்வாதமே கிடையாது. அல்லேலூயா. அதுல பாவமோ தவறோ குற்றமோ இருக்கும் என்றால், அநியாயம், அக்கிரமம், அசுத்தம் அதுக்குள்ள இருக்குன்னு சொன்னா அது ஒரு நாளும் நம்ம கையில நிலைக்காது, அது வேதனையைத்தான் கூட்டும். ஆகையினாலே இன்றைக்கு யாருடைய உள்ளத்தில் ஆகிலும் கர்த்தரதை தெளிவா போடுறாருன்னு சொன்ன தைரியமா ஒரு முடிவெடுங்க. இந்த பாவ பாரம் முதலாவது உடைக்கப்படணும். அல்லேலூயா.
அல்லேலூயா ஏதோ பெரிய ஆசீர்வாதம்னு தப்பா நினைச்சி பாவ பாரத்துக்கு இடம் கொடுக்காதீங்க உங்க மனசுல முதலாவது அதை வெறுக்க ஆரம்பிங்க கர்த்தர் உங்களுக்கு முழு கிருபை தருவார் அல்லேலூயா நீங்க பாவத்தை விட மாட்டேன் என்று கட்டி வைத்துக் கொண்டிருந்தால் உங்கள் உள்ளம் அதையே நேசித்துக் கொண்டிருந்தால் தனிமையின் நேரம் எல்லாம் அந்த பாவம்தான் உன் தலையில சுத்தி கொண்டே இருக்கிறது அப்படி என்றால் உன் வாழ்க்கையில எப்படி விடுதலை பெற முடியும் சின்னவர்களோ பெரியவர்களோ சிந்தியுங்கள் யாருடைய வாழ்வில் இந்த பாவ பாரம் ரட்சிக்கப்பட்ட பிறகும் திரும்பவும் அந்த தலையை சுற்றி கொண்டு நிற்கிறது என்றால் அது இன்றைக்கு உடைக்கப்படணும் அது உடைக்கப்படுறதுக்கு இயேசுவின் கல்வாரி வல்லமைதான் இருக்கிறது ஹல்லேலூயா வேற எந்த இதனாலும் அது உடைக்கப்படாது இயேசுவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் இயேசுவின் இரத்தத்தால் அதே சிலுவை பலிதான் அன்றைக்கு ரட்சிப்பு நம்ம பெற்றோமே அதே சிலுவை பலிதான் இன்னைக்கு ஆயத்தமா இருக்கு இந்த பாவத்திற்கு ஒரு மன்னிப்பை உண்மையா கேளுங்க மனஸ்தாபத்தோட கேளுங்க ஆண்டவர் பாதத்துல விழுந்து கெஞ்சுங்க அந்த பாவம் நீங்கும் பொழுது இந்த பாரம் ஓடியே போகும் அல்லேலூயா உங்களுக்கு நிறைய விஷயத்துல கட்டுகள் மனசுல கட்டு ஆவியில கட்டு ஜோமன்னா ஒரு லெவலுக்கு மேல வராது அபிஷேகம் ஒரு லெவலுக்கு மேல வராது பாட்டு வராது சந்தோஷம் வராது விடுதலை வராது வீட்டில் ஃப்ரீயா பேச கூட வராது இவ்வளவு கட்டுகளுக்கும் காரணம் அங்கே உள்ளே கிடக்கிற ஒரு பாவம் அல்லது ஒரு அநியாயம் ஒரு அக்கிரமம் ஒரு அசுத்தம் அது உடைக்கப்படட்டும் ஹல்லேலூயா இந்த இயேசு அதை மாற்ற வல்லவராயிருக்கிறார் அதை மாத்தி தர நம் நடுவில் அவர் உலாவி கொண்டிருக்கிறார் அந்த விடுதலை பெற்றுக்கொள்ள உங்களுக்கு இன்றைக்கு விருப்பமா ஆண்டவர் நோக்கி உள்ளத்தை தரவுங்க கண்ணீர் விடுங்க கர்த்தர் நிச்சயமாய் விடுவிப்பார் ஹல்லேலூயா அல்லேலூயா ஆதியாகமம் 49வது அதிகாரம் 14-15 வசனங்களை வாசிப்போம் இசக்கார் இரண்டு பொதி நடுவே படுத்துக்கொண்டிருக்கிற பலத்த கழுதை அவன் இளைப்பாறுதல் நல்லது என்றும் நாடு வசதியானது என்றும் கண்டு சுமக்கிறதற்கு தன் தோளை சாய்த்து பகுதி கட்டுகிறவனானான் பிரைஸ் தி லார்ட் இசக்கார் தானே தன் தோளை சாய்த்து பாரத்தை வாங்கி சுமந்து கொண்டிருக்கிறான் ஏன்னா அவன் வசதியை தேடுகிறான் இளைப்பாறுதலை தேடுகிறான் உழைக்க மனமில்லை தன் காரியங்களை செய்ய மனமில்லை சோம்பேறித்தனத்தினால வசதியை தேடினதுனால இன்னைக்கு தானே தன் தோளை சாய்த்து பகுதி கட்டுகிறவனாய் மாறி இருக்கிறான் பகுதினா இன்னொரு நாட்டுக்காரனுக்கு இந்த நாட்டிலிருந்து அந்த தொகைகளை செலுத்துவார்கள் டாக்ஸ் கட்டுவார்கள் நாங்கள் உமக்கு அடிமை ராஜாவே நீர் எங்கள் மேல் யுத்தத்துக்கு வரக்கூடாது நீங்க சொல்றதெல்லாம் நாங்க உங்களுக்கு தாரோம் என்று சொல்லுதான் பகுதி கட்டுறது இப்படி இசக்கார் இன்னொருத்தனுக்கு தானா அடிமையா போயிட்டான் நான் உனக்கு பகுதி கட்டுறேன் என் தோளை சாய்க்கிறேன் சுமைய சுமக்கிறேன்னு சொல்லி எதனாலன்னா வசதியை தேடுகிற அனுபவம் இளைப்பாறுதலை விரும்புகிற அனுபவம் இளைப்பாறுதலை எல்லாரும் தான் விரும்புவோம் ஆனால் நமக்கு கர்த்தர் இளைப்பாறுதலை தருகிறார் ஆண்டவர் உழைக்க சொல்ற நேரத்தில் நீ இளைப்பாறுதலை தேடினா எப்படி ஆண்டவர் செயல்பட வைக்கும் பொழுது நீ இளைப்பாறுவேன் என்று சொன்னால் எப்படி இன்னைக்கு சிலருடைய வாழ்க்கையிலே வசதிகளை தேடுகிறதுனால உழைக்க வேண்டிய நேரம் சோம்பலா இருக்கிறதுனால சில பாரங்கள் ஏறி அழுத்தி கொண்டு இருக்கிறது அது உடைக்கப்படணும் தம்பி தங்கச்சி நீ ஒரு வேலை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நீ படிச்சதுக்குள்ள வேலை சரி ஆனா வேற ஒரு வாய்ப்பு இப்பொழுது வருது ஏன் அதுல ஜாயின் பண்ணக்கூடாது நீ ஏன் உழைக்க கூடாது நீ நினைச்ச வேலை கிடைச்சாதான் அதுல நான் போவேன் சொல்லி எத்தனை வருஷமா வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிற உன் மனசும் சோர்ந்து போகுது உன் பெற்றோர் தளர்ந்து போகிறார்கள் உன்னை படிக்க வச்சாங்க காரியங்களை செஞ்சாங்க ஏதோ ஒரு வேலை கிடைக்கிற வேலையை செய் கொஞ்சம் ஆசீர்வாதம் வரட்டு பெற்றோருக்கு அதை கொடு அப்போ வாழ்க்கையில சந்தோஷம் இருக்கும் அடுத்த கட்டம் கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிறத திறந்து தருவார் அல்லேலூயா இந்த மாவட்டத்துல பலருக்கு இந்த பிரச்சனை இருக்கு நினைச்சது நடக்கணும் அதுக்கு ஒரு 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 அடி குறைஞ்சதுலயும் அவங்க போக மாட்டா ஒரு படி குறைஞ்சதுலயும் போக மாட்டா அதுதான் நடக்கணும்னு சொல்லி இது சரியல்ல உன்னை ஒருவேளை கர்த்தர் அந்த உயரத்து கொண்டு வருவார் ஆனா சில படிகளை நீ தாண்டி வரும்படி கர்த்தர் வேற ஒரு வாய்ப்பை இப்பொழுது தருகிறார் கர்த்தர் திறக்கிற வாசலை நீ ஏன் அடைக்கிற நீ ஏன் போக மாட்டேன்னு சொல்ற இல்ல ஒருவேளை நீங்க உட்கார்ந்து சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்க ஆனா உங்களுக்கு வரக்கூடிய வேலை ஓடி ஓடி உழைக்கிற வேலையா இருக்கு பயப்படாத வாலிபன் தானே ஆண்டவர் சுகத்தை தந்திருக்கிறார் பலனை தந்திருக்கிறார் இப்பமே உட்கார்ந்து செய்யணும்னு எதிர்பார்க்காத நீ இறங்கி உழை
உழைக்கும் பொழுது அடுத்தது உட்கார்ந்து செய்யக்கூடிய வாய்ப்பை கர்த்தர் உருவாக்கி தருவார். அல்லேலூயா. ஆகவே அன்பான பிள்ளைகள், பெரியவர்கள், ஒரு நீங்க காரியங்கள் வாய்க்கலையா, ஒரு தொழிலை ஆரம்பிங்க. ஆண்டவர்கிட்ட ஜோம் பண்ணி ஆண்டவர் தருகிற ஆலோசனைப்படி உங்களுக்கு இருக்கிறத வச்சு சிம்பிளா ஆரம்பிங்க, கர்த்தர் அதை ஆசீர்வதித்து தருவார். அல்லேலூயா. யாரோ சொன்னாங்கன்னு பெரிய பெரிய கடன் எல்லாம் வாங்கி அதை பெரிய முதலீடு செய்து கடைசியில சிக்கல்ல தவிக்கிற பலர் இருக்கிறார்கள். தேவ நடத்துதல் இல்லாமல் ஒரு காரியத்திலும் கால் வைக்காதீங்க. குடும்பமா ஜோம் பண்ணுங்க. ஆண்டவர் தந்திருக்கிறத வச்சு எளிய முறையில சிம்பிளா ஸ்டார்ட் பண்ணுங்க. கர்த்தரதை பெரியதாய் மாற்றுவார். அல்லேலூயா. ஆனா இந்த வசதியை தேடணும், இந்த சோம்பேறித்தனம், இவைகள் மாறி போகட்டும். அல்லேலூயா. யாருடைய வாழ்க்கையில இதை சிந்திக்கிறீர்கள், நான் சோம்பலா இருந்ததுனால இன்னைக்கு இந்த கஷ்டத்தை நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லி. ஆனால் நம்முடைய ஆண்டவர் மன்னிக்கிற தெய்வம். அல்லேலூயா. சில நல்ல வாய்ப்புகளை கூட சிலர் இழந்திருக்கலாம், ஆனாலும் இழந்து போனதை திரும்ப தருவேன் என்று அவர் வாக்கு பண்ணி இருக்கிற தெய்வம். அல்லேலூயா. பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் என்று ஒரு பெரிய வாக்கு தத்தத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். இழந்து போன யாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டு வந்தான் என்று சொன்ன வார்த்தை பைபிள்ல இருக்கிறது. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் சொன்னார். ஹல்லேலூயா. நமக்கு தான் ஒரு பெரிய வாய்ப்பு, இழந்தது கூட திரும்ப கிடைக்கும். ஹல்லேலூயா. வேற எந்த ஆளும் இதை சொல்லாது, எந்த ஆளும் சொல்ல முடியாது. ஆனா இயேசு சொன்னார், இழந்ததையும் நான் உனக்கு என்ன செய்ய முடியும், திரும்ப தர முடியும். அதனால உடனே ஐயோ போச்சே, ஆவியானவர் உணர்த்துறாரு போச்சே அப்படி இல்லை. எதுக்கு உணர்த்துறார், நீ திரும்ப பெற்றுக்கொள்ளுவாய். அல்லேலூயா. அதுக்கு தான் ஆவியான உணர்த்துகிறார். அதனால ஒரு வாசல் திறக்கப்பட்ட வாசலை நீங்களே அடைச்சு போட்டீங்க, வந்த வாய்ப்பை நீங்களே தட்டி விட்டீங்க. ஆண்டவர் பார்வையில் அது சரி அல்ல. ஆனால் இன்றைக்கு தாழ்த்துங்கள், குறைய உணர்ந்து ஆண்டவர்கிட்ட நீங்க மன்னிப்பு கேட்டீங்கன்னா அற்புதமாய் இன்னொரு வாசலை திறப்பா. அல்லேலூயா. இனி அவர் வாசலை திறக்கும் பொழுது உங்க வசதிகளை தேடாதீங்க, சொம்பேறித்தனத்தை எடுக்காதீங்க. ஆண்டவர் தந்த வாசல் என்று உள்ளே பிரவேசியுங்கள். அடுத்தடுத்து கர்த்தர் செய்ய போறத பாருங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே இப்படிப்பட்ட பல்வேறு பாரங்களுக்குள் நீங்கள் இருக்கலாம், ஆனால் இயேசு கிறிஸ்து நம்மை போன்றவர்களைத்தான் அழைக்கிறார். மத்தேயு 11:28 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் சொல்லுங்க என்னிடத்தில் வாருங்கள். அல்லேலூயா. வருத்தப்பட்டு எந்த பாரம் சுமந்தாலும் சரி, ஒருவேளை நான் சொன்னது போன்ற பாரங்கள் அல்லது மனசுல பாரம், அது இதை விட பயங்கரமான பாரம். சிலருக்கு பாருங்கள், மனசுல பயங்கர பாரம், சொந்த வீட்டுக்குள்ள, சொந்த வீட்டுக்குள்ள மன நெருக்கம். புருஷனை பார்த்தா மனைவிக்கு மன நெருக்கம், மனைவியை பார்த்தா புருஷனுக்கு மன நெருக்கம், பிள்ளைகள் பெற்றோருக்குள்ளே இது ஒரு பயங்கர பாரம், ஒரு கட்டு. பவுல் சொல்லுவார் கொரிந்தியர்களை பார்த்து, கொரிந்தியரே உங்கள் உள்ளங்கள் எங்கள் குறித்து நெருக்கம் அடைந்து கொண்டிருக்கிறது, ஆனால் எங்கள் உள்ளம் உங்களை குறித்து என்ன செய்யல, நெருக்கம் அடையலைங்கிறார். ஏதோ கொரிந்து சபையில இவர் சொன்ன உபதேசத்தை வச்சா என்னன்னு தெரியல, சிலருக்கு கொஞ்சம் மனசுல ஒரு குறுகுறுப்பு வந்துச்சு பவுல் மேல். ஆனா பவுல் சொல்ல, நீங்க குறுகுறுத்து கொண்டிருக்கீங்க, உங்க மனசு தான் நெருக்கம், ஆனா எங்க மனசு உங்க மேல என்ன செய்யல, நெருக்கம் அடையல. இதே மாதிரி ஒருவேளை புருஷனிடத்திலிருந்து வித்தியாசமான முகபாவனைகள், வித்தியாசமான பேச்சு வந்தாலும் மனைவி விடுதலையா இருக்கணும். அல்லேலூயா. அந்த கணவனை நேசிக்கிற மனைவியாக விசுவாசிகள் இருக்கணும். அதே மாதிரி மனைவி சில வேளைகளில் முகம் பாடி வித்தியாசப்பட்டு வேற வேற ரியாக்ஷன்ஸை காட்டி கொண்டிருந்தாலும் கணவன் அந்த இடத்துல ஜெயம் எடுத்து, அவள் ஏதோ செய்கிறா அதனால நானும் இது மாதிரி காட்டக்கூடாது என்று சொல்லி, அதை அவள் மனசு என் மேல நெருக்கப்பட்டாலும் என் மனசு அவன் மேல நெருக்கப்படாது என்ற நிலையில் வாருங்கள். அல்லேலூயா. உறவுகள் நன்றா இருந்தால் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். அல்லேலூயா. மனசுலே வரக்கூடிய பாரம் தான் அழுத்தி கொண்டே இருக்கிற, அழுத்தி கொண்டே இருக்கிற. குடும்பத்திலே நடக்கக்கூடாத ஒரு வேதனையான சம்பவம் நடந்து விட்டது, ஒரு இழப்பு, ஒரு மரணம், அல்லது ஒரு பிரிவு, ஏதோ ஒன்று நடந்தது, மிக வேதனை உள்ளது உண்மை. ஆனா அதையே காலா காலம் மனசுல சுமந்து பாரம் சுமந்து தவித்தால் வாழ்க்கை என்னாகிறது, ஒரு ஒரு இடத்துல நடந்ததுக்காக நீ வாழ்க்கை முழுசையும் தொலைக்க முடியுமா? தேவ பிள்ளைகளே, சகோதரிகளே, சகோதரர்களே, சிந்தியுங்கள். உங்க வாழ்க்கையில வந்தது வேதனை தான், அது பாரம் தான், ஆனாலும்
அத நீங்க இன்னும் நான் சுமந்துகிட்டே இருப்பேன் சொன்னீங்கன்னா உங்க வாழ்க்கையில நிறைய ஆசீர்வாதங்களை நீங்க தடையா மாற போறீங்க நிறைய உங்க பிள்ளைகளுக்கு வரக்கூடிய அநேக நன்மைகளுக்கு நீங்க தடையா இருக்க போறீங்க ஏன்னா நீங்க பாவம் செய்ததனால இல்ல தேவையில்லாம அந்த பாரம் சுமக்கிறதுனால ஏற்கனவே பாதிப்பு அதுக்கு மேல அந்த பாதிப்பை நினைச்சு 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 பாரம் இதனால என்ன நன்மை உங்க சரீரத்துக்கு அப்ப எல்லா தேவையில்லாத அல்லது இதுவரை அனுபவிச்சா அனுபவிக்காத வியாதி எல்லாம் வருது ஏன் வருது பிரச்சனை இங்கதான் இருக்கு உன் மன பாரம் உன் கவலை உன் மன வருத்தங்கள் சஞ்சலங்கள் படுத்தா தூக்கம் வரல தூக்கம் வர்றதுக்கு மணிக்கூர் கணக்காகுது அப்ப பாடிக்கு எப்படி ரெஸ்ட் கிடைக்கும் மனசுக்கு எப்படி ரெஸ்ட் கிடைக்கும் பயங்கர இந்த மாதிரி மனவேதனைகளுக்குள் சிலர் தவிக்கிறீர் பிள்ளைகளை குறித்த வேதனை புருஷனை குறித்து மனைவியை குறித்து சிலருக்கு மாமனார் மாமியார் பிரச்சனை அங்கே வேலை ஸ்தலத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனை இந்த பிரச்சனைகள் எல்லாம் சுமந்து சிலர் வேதனைப்படுகிறீர்கள் ஆனால் அன்பானவர்களே கர்த்தர் அந்த பாரங்களையும் சுமக்க ஆயத்தமா இருக்கிறார் அல்லேலூயா அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆனால் இந்த பாரங்களை ஆண்டவர் எப்படி சுமப்பார் தெரியுமா ஒரு வசனத்தை கூட வாசித்துறோம் ரெண்டு கொரிந்தியர் 5வது அதிகாரம் 4வது வசனத்தை ஒன்று வாசியுங்கள் இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம் இந்த கூடாரம்னா சரீரம் சரியா இந்த சரீரம் என்கிற கூடாரத்துக்குள் இருக்கிற இந்த மனுஷன் பாரம் சுமந்து தவிக்கிறோம் இந்த போர்வை போர்வைனா இந்த பூமி வாழ்க்கை இதை வாசிங்க களைந்து போட வேண்டும் என்று விரும்பாம் ரொம்ப பாரம் அதனால இந்த வாழ்க்கையை நீ களைந்து போடுவோமா அதாவது தற்கொலை பண்ணிடுவோமா என்று சொல்லுகிற போர்வையை களைந்து போட விரும்பாமல் மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக இந்த வாழ்க்கையை தரிச்சுட்டு தான் இருக்கணும் இந்த போர்வையை நம்ம பெட்ஷீட்டை தூக்கி வீசின மாதிரி என்ன செய்ய முடியாது நம்ம இஷ்டத்துக்கு வீச முடியாது வீசக்கூடாது இன்னைக்கு டெய்லி பேப்பர்ல தற்கொலை தற்கொலை அந்த ஆவி உங்களை எத்தனை விட்டு போராடுதோ எனக்கு தெரியல ஏன்னா உலகத்துல போராடுற அதே ஆவி தான் சபைக்கு விரோதமா போராடும் தனி மனுஷனுக்கு விரோதமா போராடும் பிள்ளைகளே வாலிபர்களே பெரியவர்களே எந்த தோல்வியானாலும் இந்த போர்வையை நீ களைந்து போடணும்னு நினைக்காத அல்லேலூயா நீ யாட்டு இந்த போர்வையை களைந்து போட்டீன்னா நரகம் உனக்கு ரிசர்வ் மாற்றமே இல்லை அக்னி கடல் தான் ஏன்னா நீயே உன்னை மழிக்க கூடாது நீயே உன்னை கொலை செய்யக்கூடாது அதான் தற்கொலை இந்த போர்வையை களைந்து போட வேண்டும் என்று நினைப்பது யாருக்குள்ளேயாவது இந்த போராட்டம் வந்தால் அது பிசாசின் போராட்டம் அதை ஜெயிக்கணும் பெற்றோர் மேல வருத்தம் என்ன வாழ்க்கை போயிடலாம் நினைச்சது நடக்கல என்ன வாழ்க்கை செத்து போயிடலாம் நினைச்சது கிடைக்கல என்ன வாழ்க்கை செத்து போயிடலாம் தற்கொலையின் போராட்டங்கள் வேண்டாம் சரி அதோடு கூட பைபிள் சொல்லுது இந்த கூடாரத்தில் இந்த மாம்ச சரீரத்தில் குடியிருக்கிற நாம என்ன செய்தோம் பாரம் சுமந்து தவிக்கிறோம் ஆனா மரணம் வரைக்கும் இதுல தான் போகணும் வெற்றி சிறக்கணும் அப்பதான் மரணம் ஜீவனால் என்ன செய்யப்படும் விழுங்கப்படும் மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசு சீவனுக்கு அதிபதியாக இயேசுவினால் ஜெயம் எடுக்கப்படுவான் என் வாழ்க்கையில ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் இயேசுக்கும் பிசாசுக்கும் போராட்டம் மரணத்துக்கும் ஜீவனுக்கும் என்னது போராட்டம் அதுல கடைசி வரை நம்ம கிறிஸ்துக்குள்ளான அந்த வாழ்க்கையை காத்துக்கிட்டோம்னா இயேசு ஜெயம் எடுப்பார் ஜீவன் ஜெயம் எடுக்கும் அல்லேலூயா சரி இப்போ இந்த சரீரத்துல இருக்கிற வரைக்கும் சரீரமே ஒரு பெரிய பாரம் அப்படிதானே கொஞ்சம் 10 வருஷத்துக்கு முன்னாடி நினைச்சபடி ஒரு ஓட்டம் அங்க போறது இங்க வர்றது இப்போ சிலருக்கெல்லாம் என்ன யோசிக்க வேண்டியது இருக்கு அங்க வர போகணுமா பஸ் கிடைக்குமா காரில் போக வசதி இருக்கா ட்ரெயின் உண்டா அன்னைக்கு ஒன்றும் கிடையாது ட்ரெயின் ரிசர்வ் பண்ணணுமா அன்னைக்கு ஒரு ரிசர்வேஷன் கிடையாது கிடைக்க பஸ்ஸை பிடிச்சி போயிட்டே இரு நினச்சாச்சுன்னா யாத்திரை அதான் அந்த சரீரத்துக்கு பாரம் வயசாக ஆக எல்லாமே பாரமாக மாறுகிறது அதனால் இதை தூக்கி தள்ளிடணும்னு நினைக்க முடியாது இந்த பாரத்தை சுமக்க வேண்டும் அல்லேலூயா சரி கல்யாணம் ஆகலையே கல்யாணம் ஆகலையேன்னு சொல்லி ஒரு கல்யாணம் ஆச்சு கல்யாணம் ஆயாச்சுன்னா குடும்ப பாரம் ஏன்னா கல்யாணம் நடக்கணும் மனைவி வேணும் கணவன் வேணும் பிள்ளைகள் வேணும் ஆனால் பாரம் இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் எப்படி குடும்பம்னு ஒன்று வந்துச்சுன்னா என்ன இருக்கும் குடும்ப பாரம் இந்த கூடாரத்தில் இருக்கிற வரைக்கும் நமக்கு இந்த பாரங்கள் எல்லாம் தவிர்க்க முடியாது
சரி பொருளாதாரத்துக்கு ஒரு தொழில் வேணும் ஒரு வேலை செய்யணும் இப்ப வேலை கிடைச்சிட்டு தொழில் வந்துட்டு அடுத்தது அந்த பாரம் தொழிலை குறித்த பாரம் வேலையை குறித்த பாரம் வரதானே செய்யும் அப்ப இந்த மாதிரி நிறைய பாரங்கள் ஊழியம் செய்தா ஊழியத்துல பாரம் எல்லா இடம் பாரம் இருக்கிறது சரிதானே ஆனா இந்த பாரங்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு அவர் உன்னை என்ன செய்வார் ஆதரிப்ப சங்கீதம் 55:22 அப்போ முதல்ல நான் சொன்ன பாவ பாரம் அந்த அக்கிரமங்கள் இதெல்லாம் இயேசு சிலுவையில் சுமந்து தீர்த்து விடுதலை தந்தார் இப்போ நாம சுமக்க வேண்டிய பாரங்கள் தள்ளி போட முடியாது பாவத்தை தள்ளி போட மாதிரி மனைவியை தள்ளி விட முடியாது கணவனை தள்ளி விட முடியாது பிள்ளைகளை தொழிலை வேலையை ஒன்று தள்ளி விட முடியாது சுமந்தே ஆகணும் அப்ப இவைகளை சுமக்கிறதுக்கு தான் இயேசு சொல்றாரு நான் உனக்கு என்ன தரேன் அந்த பாரத்தை நான் என்ன செய்துக்கிறேன் ஷேர் பண்ணிக்கிறேன் நானும் கூட சேர்ந்து சுமக்கிறேன்னு சொல்றார் அல்லேலூயா நம்முடைய ஆண்டவர் பெரிய சுமை தாங்கி நம்ம கொடுக்கிற சுமையெல்லாம் தாங்குவார் பெரிய இடி தாங்கி திடீர்னு பாரம் வந்தாலும் அவர் என்ன செய்வார் ஏற்றுக்கிடுவார் அப்படிப்பட்ட இயேசு அல்லேலூயா ஷேர் பண்ணுன்னு சொல்றார் இதே மாதிரி வாழ்க்கையில மட்டும் இல்ல ஊழியத்திலையும் 2 Corinthians 1:8 2 Corinthians 1:8 ஆகையால் சகோதரரே ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை என்னவெனில் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்கள் பலத்துக்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று உண்டாயிற்று ஊழிய பாதையிலே ஆசியாவிலே அவருக்கு உண்டான காரியத்தை அந்த எல்லாத்தையும் சூப்பர்லேட்டிவ் வார்த்தை போட்டு சொல்றாரு எங்களுக்கு எங்களுடைய பலத்துக்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் அப்ப எந்த அளவுக்கு அது அவ்வளவு பயங்கரமா இருந்திருக்கும் எல்லாத்துலயும் சூப்பர்லேட்டிவ் வார்த்தையை போட்டு பேசுறார் அவ்வளவு வருத்தம் எதுக்கு பவுல் குடும்பத்துக்காகவா பவுல் செய்த தொழிலுக்காகவா இல்ல கர்த்தருடைய ஊழியத்திலே அல்லேலூயா ஊழியத்திலும் இப்படிப்பட்டதான பயங்கர நெருக்கங்கள் அதிக பாரமான நெருக்கங்கள் வருவது உண்டு இந்த சபை நிக்குமா குழப்பிடுவார்களா உடஞ்சு போயிடுமா அந்த குடும்பம் சபையில நிக்குமா நான் நிக்க முடியுமா நான் இனி ஊழியம் செய்ய முடியுமா என்றெல்லாம் அதிக பாரமான நெருக்கங்கள் உண்டாகும் வெளி பிரச்சனைகள் உள் பிரச்சனைகள் எழும்பும் பொழுது அவ்வளவு பாரம் இல்ல எல்லாரும் நல்லா இருக்கும் பொழுது அவ்வளவு சந்தோஷம் அதே வேளையில சூழ்நிலைகள் மாறும் பொழுது அதிக பாரமான நெருக்கங்கள் ஆனால் அந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் சொல்றார் கர்த்தர் மேல் உன் பாரத்தை என்ன செய்தரு வைத்து விடு அல்லேலூயா ஒரு கதை சொல்லுவாங்க ஒரு ஒரு ராஜா இந்த மாதிரி தன்னுடைய தேசத்தை ஆளுகை செய்வதிலே ரொம்ப சோர்ந்து போயிட்டாராம் டெய்லி மக்கள் பிரச்சனையை கொண்டு வராங்க அவங்கள நியாயம் தீர்த்து தீர்த்தே இவருக்கு போதும்னு ஆயிடுச்சு டெய்லி நாட்டில் ஏதாவது பிரச்சனை ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தீர்வு காணும் பொழுதே பெரிய கஷ்டம் இருக்கு கடைசியில் ரொம்ப வேதனைப்பட்டு காட்டிலே ஒரு முனிவரை தேடி போனார் ஒரு ஆலோசனை சொல்லுங்க அவர் ஆலோசனை சொல்லுவார் இவர் அதெல்லாம் செஞ்சு பார்ப்பார் இப்படி 1-2 தடவை முனிவருக்கு ஆலோசனை எல்லாம் கேட்டு செஞ்சாலும் பாரம் தாங்கவே முடியலை கடைசியாக ஒரு நாள் நினைச்சிட்டார் இனி முடியாது அப்போது முனிவர்கிட்ட போய் சொல்லிட்டார் இனி முடியாது நீ யார்கிட்டையாவது ஆட்சியை கொடுத்துடணும் யார்கிட்ட கொடுக்கலாம் என்று சொல்லி ஆலோசனை அவர் திரும்ப என்னதோ சொல்லி பார்த்தார் முனிவரே இனி ஒரு ஆலோசனையும் வேண்டாம் யார்கிட்ட கொடுக்கலாம் சொல்லும் யார்கிட்ட கொடுக்கலாம் சொல் அவர் சொன்னார் ஏன்ட்ட தான் சொன்னார் ராஜாவுக்கு இதாகிட்டு முனிவரே நீர் காட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு இப்போது ராஜபாரத்தையே கேட்குறீரே அவர் சொன்ன தம்பி நான் காட்டுக்குள்ளே இருந்தே எல்லாம் நடத்திக்கிடுவேன் நீ சொல்லு கொடு அப்படின்னார் உடனே ராஜா சரி ஐயா உம்மை போன்ற உத்தமர் ஊரில் யாவர் உள்ளார் அதனால் நீரே என்ன செஞ்சுக்கிடும் வச்சுக்கிடும்னு சொல்லி கொடுத்துட்டார் கொடுத்துட்டு அப்புறம் பேசிகிட்டு இருக்கிறார்கள் அப்போது ஒவ்வொரு பேச்சதும் சொல்லும்போது முனிவர் சொல்கிறார் அதை நான் பார்த்துக்கிறேன் என் ராஜ்யம் இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொன்னார் இப்போ பாருங்கள் ராஜாவுக்கு பாரம் இல்லை அதே வேளையில் அவர் திரும்ப கேட்டாராம் முனிவரே இப்போ நான் என்ன செய்யணும் அப்போ முனிவர் சொன்னா தம்பி நீ இப்போ போயிருந்து என்னுடைய ராஜ்யத்தை நீ நடத்தப்பா உனக்கு நான் சம்பளம் தார் அப்படின்னார் ராஜா கொஞ்சம் யோசித்தார் அவர் சொன்ன நீ போ ஒன்றும் இல்லை நீ போய் நடத்து இவர் திரும்பியும் வந்து அரியணையில் உட்கார்ந்து இருக்கிறார் திரும்பியும் பழையது போல பிரச்சனை வருது
பழையது போல மக்கள் வராங்க. அப்ப இவர் பழையபடி குப்பு குப்புன்னு வருது. ஆனா சிந்திச்சாரு, நான் ஏன் கவலைப்படணும், இது யார் ராஜ்யம், இல்லை யார் ராஜ்யம், முனிவர் இருக்க ராஜ்யம், நம்ம செய்யக்கூடியதை செய்வோம், அதுக்கு மேல உள்ளதை என்ன செய்யட்டு முனிவர் பார்த்துக்கிட்ட. அப்படி ஒரு சிந்தனையோட செய்ய ஆரம்பிச்சாரா எல்லாம் ஈஸியா மாறிடுச்சு, அழகா செஞ்சார். இதுதான் நமக்கும் பிரச்சனை. நம்ம எல்லாத்தையும் தூக்கி நம்ம தலையில வச்சுட்டு, ஏன் குடும்பம், ஏன் தொழில், ஏன் வேலை, ஏன் பிரச்சனை தலையில வச்சா மனுஷனை இப்படிதான் கஷ்டப்படுத்தும், பாரப்படுத்தும். ஆனா எல்லாத்தையும் இயேசு மேல வச்சுட்டு, நீங்க தந்த குடும்பம் ஐயா, நீங்க தந்த தொழில் ஐயா, என்ன செய்யணும் சொல்லுங்க, எப்படி நடத்தணும் சொல்லுங்க, இப்படி போயிட்டோம்னா தேவனுடைய, தேவன் தந்த குடும்பம், தேவன் தந்த தொழில், நான் செய்ய வேண்டியதை செய்கிறேன், பாரம் இங்க இல்ல, பாரம் யார் மேல இருக்கு, கர்த்தர் மேல. அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே ஊழியமானாலும் சரி, குடும்பமானாலும் சரி, வேலையில் காரியங்கள் எதுவா இருக்கட்டும், இன்றைக்கு ஒன்னே கற்றுக்கொள்ளுங்க, நீங்க அந்த பாரத்தை சுமக்க வேண்டிய அவசியம் இல்ல. இயேசு சொன்னார், கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, நான் உன்னை என்ன செய்வேன், ஆதரிப்பேன்னு சொன்னார், கண்டிப்பா ஆதரிப்பார். நீங்க தான் உங்க தலையிலே எடுத்து வைக்கிறீங்க, என் குடும்பம், என் குடும்பம், ஐயோ அது அப்படி ஆயிருமோ, இது அப்படி ஆயிருமோ. நான் செய்ய வேண்டியதை செய்வேன், அதுக்கு மிஞ்சி எனக்கு ஒரு பவரும் இல்லை, அவர் பார்த்துக்கிடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி உங்க மனசுல இருக்கிற பாரத்தை கர்த்தர் மேல வைங்க, கர்த்தர் நிச்சயம் ஆசீர்வாதமா நடத்துவார். பாவ பாரம் நீங்கி போகட்டும், தேவையான நல்ல பாரங்கள் நீங்கள் சுமக்கணும், கர்த்தர் மேல வச்சு என்ன செய்யணும், சுமக்கணும், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். சண்டே ஸ்கூல் ஊழியம், யூத் மினிஸ்ட்ரி, பல்வேறு ஊழியங்கள் கர்த்தர் சபையில் தந்திருக்கிறார். உங்களில் சிலர் அதில் சில பொறுப்புகள் எடுத்து செயல்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அந்த அனுபவங்களில் உங்கள் ஊழியக்காரர் உங்கள்கிட்ட பேசும் பொழுது செவி கொடுங்கள், அந்த ஊழியங்கள் அந்த பாரத்தை எடுத்துக்கிடுங்க. அதை ஒரு பெரிய பாரம்னு சொல்லி என்னால் முடியாதுன்னு விட்டுட்டு போகாதீங்க. அதுவும் ஊழியத்தின் நெருக்கடிகளை பற்றி நான் சொன்னேனே, அதே மாதிரி தான் அந்த பாரத்தையும் நீங்கள் கர்த்தர் மேலே வச்சு, ஆண்டவர் எனக்குன்னு தந்த இந்த ஞாயிறு பள்ளி வகுப்பு, இந்த யூத் மினிஸ்ட்ரி, அல்ல இந்த ஒரு ஊழியம், சுவிசேஷ ஊழியம், மிஷனரி ஜபம், இதை சந்தோஷமாக செய்கிறேன்னு சொல்லி நீங்கள் செய்யுங்கள். கொரோனாவோடு அதை விட்டு விட்டேன் என்று இங்கே யாரா உட்கார்ந்துருக்கீங்களா? அதுக்கு ஆண்டவர் கொரோனாவை அனுப்புனார். நீங்கள் செய்த ஊழியத்தை விட்டு ஒதுங்கி இருக்கிறதுக்கு ஒரு சாக்கு போக்கு கிடைச்சது அவங்களுக்கு கொரோனாவுக்கு பேரை சொல்லி. ஆண்டவர் அந்த நெருக்கத்தை அனுபவித்தது, அனுமதித்தது இன்னும் நாம் மேன்மையாய் மாறுவதற்காகத்தான். அல்லேலூயா. அதனால அப்படி யாராவது இருந்தீங்கன்னா கூட இன்னைக்கு சிந்திக்க, ஸ்தோத்திரம், நீங்க சில ஊழியங்கள் செய்யணும். ஆண்டவருடைய சிலுவையினால் நாம் நன்மை அடைகிறோம், கொஞ்சம் அந்த சிலுவை என்ன செய்யணும், சீமோனை போல கொஞ்சம் சுமக்கணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் அந்த கிருபை உங்களுக்கு தருவாராக. கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். நம்முடைய பாரங்களை கர்த்தர் மாற்றுகிறவர். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பாரம் பாவோம் தள்ளி இலக்கை நோக்கி நேராய்வோடு தேவன் நியமித்த ஓட்டம். பாரம் பாவோம் தள்ளி இலக்கை நோக்கி நேராய்வோடு தேவன் நியமித்த ஓட்டம். பின்னானவை மாற தேவன் நோக்கியே ஓடு, கண்மலை கிறிஸ்துவின் கண்பதித்தோடு, மாற தேவன் நோக்கியே ஓடு, கண்மலை கிறிஸ்துவின் கண்பதித்தோடு. பாரம் பாவோ பள்ளி இலக்கை நோக்கி பக்கம் பார்த்திடாலும் அடைவாய் தோல்வியே, எக்காலம் தோனிக்கும் வரை எதிர்நோக்கி ஓடு. பக்கம் பக்கம் பார்த்திட்டாலும் பார்க்காதே ஓடுராய் ஓடு. பாரம் பாவோ பள்ளி இலக்கை நோக்கி ஏராய் ஓடு, தேவன் நியமித்த ஓட்டம். பாரம் பாவோ இலக்கை நோக்கி நேராய் ஓடு, தேவன் நியமித்த ஓட்டம். நல்ல போராட்டம்.
எது அதிக பாரமாக இருக்கு, மனசை அடிக்கடி கஷ்டப்படுத்து, அதை உண்மையாக மனசில் இருந்து ஆண்டவர் மேலே வச்சிருங்க. இனி நான் இதை பற்றி கவலைப்பட மாட்டேன். கவலை வந்தால் உடனே அதை விண்ணப்பமாக உங்கள்கிட்ட சொல்லுவேன். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்து. பார்த்தீங்களா எவ்வளோ சிம்பிளாக சொல்லியிருக்கிறார். மகனே, நான் உனக்கு தந்த பொறுப்பு, மகளே, நான் உனக்கு தந்த பொறுப்பு எதுவானாலும் நீ சிம்பிளாக செய்யலாம். அதில் ஏதாவது கவலை வந்துச்சுன்னா உன் உள்ளத்தில் வைக்காத, உடனே ஏன்ட்ட சொல், உடனே ஏன்ட்ட சொல். அதான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அந்த பாரத்தை நீயா சுமக்காத, உடனே என் மேலே வச்சிரு. இதை செய்ய பழகுங்க. ஆண்டவர் தந்த அத்தனை பொறுப்புகளிலும் வெற்றி சிறப்பீர்கள், வெற்றி சிறப்பீர்கள், சந்தோஷமாக இருப்பீர்கள், சமாதானமாக இருப்பீர்கள், சுகமாக இருப்பீர்கள். ஹல்லேலூயா, ஆமென். பிரைஸ் தி லார்ட். பரலோக பிதாவே, நல்ல தகப்பனே, ஸ்தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம் அப்பா. இந்த பள்ளியாடி கன்வென்ஷன் கூட்டங்களை நீர் ஆசீர்வதித்து நடத்தி இந்த பரிசுத்த ஐக்கிய ஆராதனையும் ஆசீர்வதித்து தந்ததற்காய் ஸ்தோத்திரம். தேவதாசரை கொண்டு நல்ல வார்த்தைகள் கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுதும் நாங்கள் எங்கள் விடுதலைக்காய், ஆசீர்வாதத்துக்காய், பரிசுத்தாவியானவரின் கிருபைகளுக்காய் ஜெபித்தோம். அதோடு பாவ பாரம் எங்களை விட்டு ஓடணும், அது இனி ஒரு இடத்துலையும் இருக்கக்கூடாது. அதே வேளையிலே நீங்கள் தந்த பொறுப்புகளின் பாரங்கள், அதை உங்கள் மேலே வச்சு உங்கள்கிட்டே எல்லாம் சொல்லி உங்கள்கிட்டே கேட்டு அதை ஈஸியாக செய்யக்கூடிய அந்த கிருபை எங்களுக்கு தாங்க. அதில் போய் டென்ஷன் ஆகாமல்,
அதனால எங்க சரீரத்தை பாரப்படுத்தாம மனசை பாரப்படுத்தாம இயேசு மேல வச்சு ஆமென் ஜெபத்தோடு தேவ ஆலோசனை கேட்டு நடக்கிற அனுபவத்திலே எல்லாரையும் ஜெயமாய் நடக்க பண்ணுங்கப்பா. இன்றைக்கு பாரத்தை இறக்கி வைத்தவர்களாய் விடுதலையோடு இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல, எது கஷ்டம் என்று நினைத்தார்களோ அதை எளிதாய் கையாண்டு ஜெயம் கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. ஊழியம் செய்ய வேண்டிய பிள்ளைகளுக்கு உணர்த்தும் உணர்த்தும். சிலுவையின் நன்மையை அனுபவித்து விட்டு சிலுவையில் பங்கு பெற மாட்டேன் என்று சொல்லி விலகி நிற்கிற ஒவ்வொருவரையும் சந்தியும். எல்லாரும் இந்த ஊழியத்திலே கைகோர்க்க உதவி செய்வீராக. தேசம் முழுவதும் இருக்கிற எங்கள் ஊழியங்களை ஆசீர்வதியும், அயல் நாட்டு ஊழியங்களை ஆசீர்வதியும், பிரச்சனைக்குரிய ஊழியங்களில் பரிபூர்ண ஜெயம் தாரும். இந்த பள்ளியாடி வட்டத்தை ஆசீர்வதித்து வரும் நாட்களில் நாங்கள் ஒருவர் கூட நினைக்காத அளவு பெரிய பெரிய வளர்ச்சிகளையும் ஆச்சரியமான கிரியைகளையும் செய்யும். இந்த குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் உமக்காக தெரிந்து கொண்டீர். நாங்கள் ஓரிடத்தில் கூடி வந்து உம்மை ஆராதிக்க உம்மை சேவிக்க கிருபை செய்கிறீர். அத்தனை குடும்பங்களை ஆசீர்வதியும், எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதியும், எங்கள் வாலிபர்களை ஆசீர்வதியும், முதியோரை ஆசீர்வதியும், எல்லாரையும் சந்தோஷத்தினால் அந்த பரிசுத்தாவியின் சந்தோஷத்தால் நிரப்புங்கப்பா. ஊழியக்காரர்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தி நடத்துங்க. இந்த சபையை ஆசீர்வதித்து வளர்த்துங்கப்பா. பாசு குடும்பத்தை இன்னும் வல்லமையாய் பயன்படுத்துங்க தகப்பனே. பெரிய காரியங்களை கர்த்தர் செய்யும்படியாய் தேவ சமூகத்திலே நாங்கள் ஜெபிக்கின்றோம். கர்த்தர் பொறுப்படும் ஆசீர்வதியும். நடக்கிற அன்பின் விருந்துக்காக ஸ்தோத்திரம். அன்பின் விருந்து ஆகாரங்களெல்லாம் ஆமீன். ஆரோக்கியமும் ஆசீர்வாதமும் ருசிகரமானதாக ஆண்டவரே. அந்யோன்ய பக்தி விருத்தி வளரத்தக்கதாய் ஆகாரங்கள் புசிப்பதும் பந்தி பரிமாறுவதும் எல்லாவற்றையும் ஆசீர்வதியும். இவைகளை அனைத்தினாலும் உம்முடைய பரிசுத்த நாமம் மகிமைப்பட ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் வழிநடத்தலும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் சதா காலங்களிலும் இருப்பதாக ஆமே. கிறிஸ்துவையே வாழ்த்துவேன், மேசியாவை போற்றுவேன். கிறிஸ்துவையே வாழ்த்துவேன், அன்பர் நெஞ்சில் சார்ந்து நான் அன்பரையே வாழ்த்துவேன். அன்பர் நெஞ்சில் சார்ந்து நான் அன்பரையே வாழ்த்துவேன். அல்பகலும் நேர்த்தியாய் அனுதினாமம் பத்திரம். அல்பகலும் நேர்த்தியாய் அனுதினாமம் பத்திரம். பாதுகாக்கும் நேசரை பணிந்து குனிந்து வணங்குவேன். பாதுகாக்கும் நேசரை பணிந்து குனிந்து வணங்குவேன். நாவில் தூதி வைத்திடும் கல்வரங்கள் தந்திடும். நாவில் தூதி வைத்திடும் நித்தம் நித்தம் இயேசுவை வாழ்த்துவே நித்திரையில். நித்தம் நித்தம் இயேசுவை வாழ்த்துவே நித்திரையில். விழிப்பிலும் இயேசு நீர் என் பக்கத்தில். நித்திரை விழிப்பிலும் இயேசு நீர் என் பக்கத்தில். சத்துரு சதி மோசம் செய்திடாமல் காக்கிறேன். சத்துரு சதி மோசம் செய்திடாமல் காக்கிறேன். சதா காலங்களிலும் உன்னுடன் நான் இருப்பேன். சதா காலங்களிலும் உன்னுடன் நான் இருப்பேன் என்று வாழ்த்துரைத்தவா உம்மையே நான் வாழ்த்துவேன். என்று வாழ்த்துரைத்தவா உம்மையே நான் வாழ்த்துவேன். கிறிஸ்துவையே வாழ்த்துவேன், மேசியாவை போற்றுவேன். கிறிஸ்துவையே வாழ்த்துவேன், மேசியாவை போற்றுவேன். அன்பர் நெஞ்சில் சார்ந்து நான் அன்பரையே வாழ்த்துவேன். அன்பர் நெஞ்சில் சார்ந்து நான் அன்பரையே வாழ்த்துவேன். லேலுயா லேலுயா லேலுயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.